தோன்றுதானே மாறாதது. இப்படி பல மாற்றங்களையும் மீறி நிலைச்சு நிக்கிற விஷயங்களை தான் நம்ம ஒரு இடத்தோட அடையாளம்னு சொல்றோம். அப்படி சென்னையோட அடையாளம் என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒன்னொன்னு தோணும்ல. மெரினா பீச், சென்ட்ரல் ஸ்டேஷன், நேப்பியர் பிரிட்ஜ், சத்தியம் தியேட்டர், கத்திப்பாரா, இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா நம்மள பல பேர் ஒரு இடத்தோட உணவும் அதோட அடையாளம் அப்படின்றத மறந்துட்டே போறோம். விறகடுப்பு சமையல்ல தொடங்கி இன்னைக்கு விரல் நுனியில சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த காலத்தோட சுழற்சியில சிக்காம 80களில் தொடங்கி இன்னைக்கும் நம்ம சென்னையோட அடையாளமா இருந்துட்டு வர நிறைய ஹோட்டல்ஸை பத்தி தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் யாராவது டேஸ்ட் வித் கிருத்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உருவாக்கியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், ஃபயர் ஸ்டேஷனா இருக்கட்டும், ஷாப்பிங் ஏரியா, ஸ்கூல்ஸ், பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு நீங்கள் டி நகரில் எல்லாமே டி நகரில் கிடைக்கிற மாதிரி தான் அப்போவே டி நகரை வடிவமைச்சிருக்காங்க. எங்களோட ஷாப்பிங் பிளேஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90s and 80s கிட்ஸோட ஷாப்பிங் பிளேஸ் எது அப்படின்னா டி நகர் தான், ரங்கநாதன் தெரு தான். ரங்கநாதன் தெருவில் வந்து போகாதவங்களே யாருமே இருக்க மாட்டோம். ரங்கநாதன் தெருவோட பிகினிங்கில் கிடைக்கிற அந்த கோணை சாப்பிடாதவங்க யாராவது இருந்திருப்பீங்களா? எனக்கு தெரியல, நான் எப்போதுமே அங்கே தான் கோணை சாப்பிடுவேன். வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு சென்னை சீரீஸ்ல நம்ம எந்த கடை ரெஸ்டாரண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா முருகன் இட்லி, முருகன் இட்லி கடைன்னு சொல்லுவாங்க, முருகன் இட்லி ஷாப். இவங்க வந்து முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது மதுரையில தான். அது ஒரு வெறும்னா முருகன் காஃபி கடையா இருந்தது. அது கூட ஒரு 1991 எப்பயோ சரியா ஞாபகம் இல்லை, ஆனா 2003 தான் சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இட்லி தவிர, இட்லி காஃபி தவிர நிறைய ஃபுட் இருக்கிற மாதிரியான ஒரு கடையா சென்னையில தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மதுரையில வந்து வெறும்னா காஃபி, இட்லி அது மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ முருகன் இட்லி கடையை சென்னை சீரீஸ்ல சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, சரணபவன், ரத்னா கேஃப் அந்த மாதிரி நிறைய இருக்கு வெஜிடேரியன்ல நம்ம ஷூட் பண்றதுக்கு, அங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்கல. முருகன் இட்லி கடையும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், அதனால இங்க பர்மிஷன் கிடைச்சிருக்கு, அதனால இங்க ஷூட் பண்ண போறோம். இந்த லிஸ்ட்ல நிறைய இருக்கு பட் எங்களுக்கு பெர்மிஷன், அதாவது ஹெரிட்டேஜ் ஆஃப் சென்னை, ப்ரைட் ஆஃப் சென்னை அப்படின்ற லிஸ்ட்ல நாங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். எதெல்லாம் பெர்மிஷன் கிடைக்குதோ அதெல்லாம் இந்த சீரீஸ்ல இருக்கும், பெர்மிஷன் கிடைக்காதெல்லாம் ஷார்ட்டா இருக்கும். ஓகே, வாங்க இப்போ போய் சாப்பிடலாம். சொன்ன மாதிரி முருகன் இட்லி ஷாப் வந்து ஏன் ஷாப்னு பேர் வச்சிருக்காங்கன்றதுக்கு அவர் ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க ஓனர் ஒரு இன்டர்வியூல. என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சா அது அகெயின் ஒரு ஹைஃபை அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிரியேட்டட். ஷாப்னும் போது இன்னும் அங்கலோட க்ளோஸா இருக்கலாம் அப்படின்றனால்தான் இந்த முருகன் இட்லி ஷாப் அப்படின்னே இன்னுமே இருக்கு. முருகன் இட்லி நிலையம், அதாவது முருகன் காஃபி நிலையமா இருந்தது மதுரையில, சென்னைக்கு வரும்போது முருகன் இட்லி ஷாப்பா மாறிச்சு. சென்னையில மதுரையில வெறும் ஸ்நாக்ஸ், காஃபி, இட்லி இது மட்டும்தான் இருந்தது. ஆனால் சென்னைக்கு வரும்போது தான் 1991 சென்னையில் ஜிகிருதண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணது முருகன் இட்லி ஷாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஷியூரா தெரியல பட் ஆனால் அப்போதுலேருந்து இங்கே ஜிகிருதண்டா கிடைக்கும். ஏன்னா முருகன் இட்லி கடைனால இட்லி கெடுத்து ஜிகிருதண்டா தான் ரொம்ப ஃபேமஸ். நம்ம எல்லாருமே இங்கே ஜிகிருதண்டா குடிக்காம போகவே முடியாது. சைடு போகும்போது தான் ஜிகிருதண்டா குடிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இல்லை. முருகன் தொழிச்சு மார்க்கா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முருகன் இட்லி ஷாப் வந்து இன்னும் அதர் 2 countries இருக்குது, யூகே அண்ட் சிங்கப்பூர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இது. இந்த பொடி இட்லி தான் ஃபேமஸ். ஸோ கண்டிப்பாக பொடி இட்லி சாப்பிட போகிறேன், ஜிகிருதண்டா குடிக்க போகிறேன். ஜிகிருதண்டா காலையில் இருக்குமா தெரியல, கேட்கவே இல்லை நான் இன்னும் அதை பற்றி கேட்கணும். மதியானம் லஞ்சுமே இங்கே அவைலபிள், மினி மீல்ஸ் அண்ட் வெஜ் பிரியாணி இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் தோசை, பொடி தோசை, மசாலா தோசை எல்லாமே இருக்கும். பட் நான் இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறேன், பொடி இட்லி சாப்பிடுவேன், அதாவது நெய் பொடி இட்லி சாப்பிடுவேன். ஒரு சக்கர பொங்கல்னா ஒரு பொடி இட்லி, கீ பொடி இட்லி, கீ ஆனியன் ஊத்தப்பம், மெதுவடை ஒன்று, ஸ்வீட்டு, கீ பொடி இட்லினா ஒன்று தானே தருவீங்க அது
அப்புறம் ஆனியன் ஊத்தப்பம், கீ ஆனியன் ஊத்தப்பம், செட்டிநாட் மசால் தோசை, சாம்பார் இட்லி, ஒரு மெதுவடை. ஸ்வீட் சொல்லிட்டேன் நான். ஜீரதண்டா இப்பவே கொடுப்பீங்களா? அப்போ அது காசியம். ஏ எல்லாத்தையுமே எனக்கு இல்லை, இது வந்து எனக்கு மட்டும் இல்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு பொடி இட்லி, ஒரே ஒரு ஆனியன் ஊத்தப்பம் மட்டும்தான் எனக்கு. அதில் இன்னொரு பொடி இட்லி வரும்ல, அது அருணுக்கு. அப்புறம் மற்றது ரெண்டும் வந்து யோகேஷ்க்கும் பிரியதர்ஷனுக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தசிநகரில் ஒரு வாட்டி முருகன் இட்லி ஷாப்பில் சாப்பிட்டோம். அதே மாதிரி நங்கநல்லூர் முருகன் இட்லி ஷாப்லேயும் சரி, அவங்க வந்து இந்த அப்படியே தட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படி கொடுப்பாங்க. அவங்க இன்னும் டெம்ட் ஆகிடும் நம்மளுக்கு சாப்பிட்றது. அது வேற பொடி இட்லியை வச்சோன்னே அது மேலே கொஞ்சம் லைட்டு நெய்யெல்லாம் ஊற்றி தருவாங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி 90 ருபீஸ் தான். பொடி கீ பொடி கீ பொடி இட்லி 2 32 ரூபா. சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லுங்கள். கோயில் பிரசாதம் மாதிரி அட்டகாசமா இருக்கு. கொஞ்சம் இனிப்பு ரொம்பவே ஜாஸ்தி. எப்போதுமே எது வச்சாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சட்னி ஒரு பொடியும் தாங்க எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம பொடி இட்லி கீ பொடி இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இட்லியே சூப்பர் சாஃப்ட், இட்லி நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குல்ல. இதில் எந்த ஐட்டமுமே வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, ஏன்னா இதில் இருக்கிறதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ பொடி இட்லி இட்லி சாஃப்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான பொடி, காரம் தான். நான் கொஞ்சம் எரியுது, நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இது எள்ளு பொடி நண்டு, பொடி இட்லியும் வைக்கிறாங்க கூடவே பொடியும் தராங்க. சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கு, நல்லா கடகடன் காலியாகிடும். சாம்பார் அட்டகாசம். அடுத்து எனக்கு கொத்தமல்லி சட்னி தான் பிடிக்கும். ப்ரிஃபரன்ஸ் வைஸ் சாப்பிடுவோம், பிடிச்சது வைஸ். அது தக்காளியும் போட்டுருவோம், கொத்தமல்லி சட்னி தான். கொஞ்சம் லைட்டாக புளிவேன், புளி தான் வச்சுருப்பாங்க, லைட்டாக புளிக்குது. அடுத்து புதினா. ஆனால் இதில் இருக்க நெய்யும் அந்த பொடியும்தான் எல்லாத்தையுமே டாமினண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பொடியை இதோட சேர்த்து சாப்பிட வேணாம், ஒரு ஊத்தப்பம் சொல்லியிருக்கேன் எல்லாம் அதில் சேர்த்து சாப்பிடுவோம். நல்லா நெய் ஃப்ளேவர், நெய் நல்லா உரியிருக்கு, பொடியும் அட்டகாசமாக இருக்குது. சின்ன வெங்காயம் என்ன போட்டுக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. நிறைய பொடி இருக்குது, சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி செம்மையாக சாப்பிடுது. இப்போ வெங்காயம் பெருகிதே, நிறைய வெங்காயம் இருக்கு. பொடி இட்லி விட ஆனியன் ஊத்தப்பம் அட்டகாசமாக இருக்கு. அதே பொடி தான், அதே நெய் தான். ஆனால் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா இதில் சின்ன வெங்காயம் இருக்குது. எவ்வளோ போட்டிருக்காங்களா, கரெக்டான கன்சிஸ்டன்சி, பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் ஊத்தப்பம். ஏன்னா எனக்கு இந்த வெங்காயமும் லைட்டாக கருகி இருக்கணும், தோசையும் லைட்டாக மொறு மொறுன்னு இருக்கணும், ஆனால் மேலே தோசை சாஃப்டாக இருக்கணும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்திருக்கிறது இந்த ஆனியன் ஊத்தப்பமில். நம்ம கருகின போர்ஷன்லேருந்து சாப்பிட்றது திருப்பி போட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டு வரும்போது லைட்டா பொடி போட்டிருக்காங்க, அதுதான் இன்னும் ஃப்ளேவரா இருக்கு. பர்ஃபெக்ட் ஆனியன், பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா ஆனியன் வராத வாயே இருக்காது, அதாவது ஒரு பைட்டில் கூட ஆனியன் வராமல் இருக்காது. சூப்பரான ஒரு பொடி தோசை சாப்பிட்டாச்சு. புதுசாக ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான், செட்டிநாடு மசாலா தோசை. அது என்ன அந்த மசாலான்னு மட்டும் பார்த்துட்டு ஜிகர் தண்டாவை சாப்பிடலாம். செட்டிநாடு மசாலா தோசைன்னா உருளைக்கிழங்கு மசாலா தோசை இல்லை,
அவங்கள பூண்டு மசாலா வச்சுருக்காங்க. அதில் இந்த தக்காளியெலாம் போட்டு பூண்டை தட்டி போட்டு செம்மையாக இருக்குது. அதை தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே மிஸ் பண்ணி அதை நான் வந்து யோகேஷ்க்கு ஆர்டர் பண்ணிட்டேன். ஐயோ இது அட்டகாசமாக இருக்குது, தெரியாதனமோ இவனுக்கு ஆர்டர் பண்ணிட்டேனே. ஐயோ அட்டகாசமாக இருக்குது, சூப்பர் ஃப்ளேவர், நல்லா காரமாக சாப்பிட்றவங்களும் இது ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கு. ஃபைனல் டச் வித் ஜிகர்தண்டா, எப்போ வந்தாலும் முருகன் இட்லி கடையில் ஜிகர்தண்டா கிடைக்கும். ஃபேமஸ் ஜிகர்தண்டா மதுரை ஜிகர்தண்டா மாதிரி இல்லை, அது நல்லா இருக்கு. ஐஸ்கிரீமோட சீட் சாப்பிட்றது உங்க சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அங்கே சாப்பிடும்போது இந்த கடைசியாக அந்த ஏடு ஆடை அதை நிறைய எடுத்து வச்சாங்க, இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவ்வளோதான். அவங்க மேலேயே வச்சு கொடுத்துட்டாங்க, இவங்க அடியில் போட்டு விட்டாங்க, அதான் பிரச்சனை. இப்போ ஐஸ்கிரீமை முடிச்சுட்டு தான் நான் அந்த கீழே இருக்க அந்த கண்டென்ட்டுக்கே போகணும். நல்லாயிருக்கு ஓவராலாக. பெஸ்ட்டுன்னு எது சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்டதில் கண்டிப்பாக அந்த செட்டிநாடு மசால் தோசை தான். எனக்கு வந்து ஆனியன் ஊத்தப்பம் ரொம்ப பிடிக்கும், அதனால சூப்பராக இருந்தது. பட் இந்த செட்டிநாடு மசால் தோசை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பூண்டு சட்னி பெஸ்ட்டு எவர், பூண்டு சட்னி முருகன் இட்லியில். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நான் சாப்பிட்டது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தப்போ ப்ராடக்ட் சேனலில் முருகன் இட்லியும் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு எதனா உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக சென்னையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எதனா இருக்குது, சின்ன தட்டு கடையாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சீரீஸ் வீடியோஸ்லாம் கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேசி வித்மி.